வணக்கம். நித்யாவின் பதிவுகள் யூடியூப் சேனலில் இப்போ நாம் வாசிக்க இருக்கும் பகுதி கம்பராமாயணம் பாடல் 3. ஆரணிய காண்டம். சடாயு உயிர் நீத்த படலம். சடாயு. ராவணன் சீதையை சிறையெடுத்த போது கழுகு வேந்தன் சடாயு தடுத்து சண்டையிட்டு காயப்படுகிறான். ராமனிடம் நடந்ததை கூறுகிறான். பின் இறந்து விடுகிறான். ராமன் தன் தந்தையின் நண்பனான அக்கழுகு வேந்தனையும் தன் தந்தையாகவே கருதி மகன் நிலையில் அவனுக்குரிய இறுதிச் சடங்குகளை செய்கிறான். இப்ப பாடலை வாசிக்கலாம். இந்தனம் இணைய என்ன கார் அகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது அற இயற்றி தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாமா? இந்தனம் எனைய என்ன கார் அகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது அற இயற்றி தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். இப்ப பாடலின் பொருளை வாசிக்கலாம். எப்படிப்பட்ட சிறப்பான விறகுகள் இவை என்று கண்டவர் வியக்கும்படியான கரிய அகில் கட்டைகளையும் சந்தன கட்டைகளையும் ராமன் கொண்டு வந்து வைத்தான். தேவையான அளவு தருப்பை பொருட்களையும் ஒழுங்குபட அடுக்கினான். பூக்களையும் கொண்டு வந்து தூவினான். மணலினால் மேடையை திருத்தமாக அமைத்தான். நன்னீரையும் எடுத்து வந்தான். இறுதிச் சடங்கு செய்யப்படக்கூடிய மேடைக்கு தன் தந்தையாகிய சடாயுவை பெரிய கைகளில் தூக்கி கொண்டு வந்தான். நன்றி. வணக்கம்.